டெக்ஸ்கால் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நிறைய பேர் வந்து கமெண்ட் ப்ரோ ரிவ்யூ பண்ணுங்க ரிவ்யூ கேட்டுட்டே இருந்தீங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் நிறைய சந்தேகம் இருக்கும் சர்வீஸ் சென்டராக இருக்கட்டும் அந்த பிராண்ட்ல வந்து ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது நீங்க வந்து பாத்துருப்பீங்க வாரண்டில வந்து உங்களுக்கு இஷ்யூ இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்திலையும் டேரக்டா எங்க கூட பேசணும் அப்படின்னா மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணிக்கோ அது நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இமீடியட்டா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியும் நம்ம சேனல புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும்

எஸ்டிஎம்ஐ யூஎஸ்பி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் இது எல்லாம் வந்து கொடுக்கறாங்க கனெக்டிவிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ வந்து ப்ளூடூத் குடுக்குறாங்க அதனால ஈஸியா வந்து எக்ஸ்டல் ஸ்பீக்கர் கூட பேர் பண்ணிக்க முடியும் ஸ்கீன் மிலரிங் ஆப்ஷன் இருக்கு ஏன் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணிங்க மேனுவல் போகஸ் வந்து கொடுத்துக்கிறதுனால ஃபைவ் பர்ன்ட் பிளர் வந்து இருக்காது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மாடல் வந்து யுவாகோ அதுக்கப்புறம் வந்து கலர் வந்து ஒயிட் ஜென்ட்ரிக் நேம் வந்து ஸ்மார்ட் எல்இடி பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாத்தரலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாலோகிராம் சீல் வந்து நான் கேட்டிருந்தேன் பட் இப்போ வந்து ஹாலோகிராம் சீலோட கொடுத்துருக்காங்க இது வந்து நல்ல விஷயம் இந்த மாதிரி எல்லா மேனுபேக்சரும் நமக்கு ஆல்ரெடி வந்து ரிவியூ பண்ண ப்ராடெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சலாம் இங்க பாருங்க ஒன்ஸ் நான் பிச்சு திருநாள் திருப்பி வந்து நான் ஒட்டினாலும் தெரிஞ்சிடும் திறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாட்கோ சைட்லேருந்து இது ஒரு நல்ல மூவ் இந்த டேமேஜ் ப்ராஜெக்ட்ரு அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட இருந்து ரிட்டர்ன் ஆனது இதெல்லாம் வந்து பேசிக் லெவல் ஆஃப் இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அப்பயும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க ப்ரோ என்ன நான் பாக்ஸை மாற்றி வச்சுட்டானுங்கன்னா நான் என்ன பண்ணுறது புதுசாக அவனுங்க சீல் வச்சுருக்கானுங்களே அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க அந்த மாதிரி மேனுஃபேக்சரோட இது இருந்துச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது பட் பேசிக்காக வந்து கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணுறேன் அந்த ப்ரொஜெக்டர்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த சீலில் சரிங்களா ஸோ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் அக்சசரிஸ் பார்த்துட்லாம் ஒரு டூ பின் பவர் கேபிள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க நல்லா லென்த்தியாக இருக்குது அதனால் நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜாட்கோ சைட்லேருந்து ஒரு ரிமோட்டு இந்த ரிமோட் வந்து இங்கே பாருங்கள் எம்எஸ்ஸு சோர்ஸு ஜாட்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்சிங் இருக்குது ரிப்ளே செல் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜாக்கு ஸோ இதை வச்சு நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா டிஸ்டிபியூ வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஸோ வாரண்டி கார்டு வந்து உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க கம்பெனி வந்து சர்வீஸ் சென்டர் வந்து பெங்களூரில் இருக்குது ஸோ நீங்கள் சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடெக்டை வந்து பெங்களூருக்கு சென்ட் பண்ணி ரிப்பேர் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் த்ரூ அட் இண்டியா வெறும் பெங்களூர் மட்டும் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஃப்ரான்ச்சைஸ் எதாவது இன்க்ரீஸ் பண்ணுங்க நல்லாயிருக்கும் ஒன் இயர் வந்து வாரண்ட்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க வாரண்ட்டி பாலிசி என்னன்றத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் யூசர் மேனுவல் ஜென்ரலாக ஸ்கேனிங் யூசர் கோட் தான் வரும் பட் யூசர் மேனுவல் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ப்ரொஜெக்ஷன் கனெக்ஷன் என்ன மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ப்ரொஜெக்ட்ரு வாரண்டி வாரண்ட்டி அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ரிமோட் கண்ட்ரோல் அப்புறம் டிவைஸு ஆன் அண்ட் ஆஃப் இது அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸு சரிங்களா இது எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ வந்து பாஸ்மெண்ட்டு பாருங்கள் ப்ரொஜெக்டரோட சைஸ் பாருங்கள் இங்கே பாருங்கள் லுக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க ப்ரோ சாட்கோ யூவா வந்து ரிவியூ பண்ணுங்கள் ரிவியூ பண்ணுங்கன்னு அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா இங்கே பாருங்கள் லுக் அடிச்சிக்கவே முடியாது ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மாதிரி க்ரில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிளாக் கலர் கிரில் வந்து அதேமாதிரி லென்ஸோட சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது ஸோ கிரீன் கலர் கோட்டிங் வந்து கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ரெசல்யூஷன் வந்து நல்லாயிருக்கும் மேனுவல் ஃபோக்கஸ் வந்து இப்படி தான் இங்கே பாருங்கள் பண்ணி பாருங்க மேனுவல் ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒயிட் கலரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கலர் ஒரே ஒரு கலர் தான் வருது சாட்கோ அப்படின்ற ப்ராஜிங் வந்து இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் ஸோ நல்லாயிருக்கு மெட்டீரியலு இங்கே வந்து ஒரு ஸ்டீலில் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இப்படி வந்து பிடிச்சிருக்கா மாதிரி ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்டீலு ஏன்னா ரீசன் என்னன்னா இந்த இடத்துல தான் வந்து இந்த ஹிஞ்சு கனெக்ட் ஆகுது ஸோ ஓவரால் பாடி வைஸில் வந்து உங்களுக்கு நல்ல ரிஜிட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகக்கூடாதுன்றதுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து நல்ல விஷயம் இன்னொரு விஷயம் இங்கே வந்து இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஜாட்கோ எல்இடி ப்ரொஜெக்டர் அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் என்னென்ன கீப் வென்டிலேஷன் ஹோல்ஸ் கிளியர் அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க இது எத்தனை எவ்வளோ டிகிரி வந்து ரொட்டேட் பண்ண முடியும்னா இங்கே பாருங்கள் இந்த ஆங்கிள் தான் வந்து நம்மளால ரொட்டேட் பண்ண முடியும் ஸோ இப்படி கீழே வச்சிங்க அப்படின்னா மேலே கீழே இப்படி தான் வந்து நம்ம வந்து பார்த்துக்க முடியும் ப்ரோஜெக்டோட பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெஸ்டிஎம்ஏ போட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இங்கே பாருங்க அது பவர் பட்டன் பவர் பட்டனு அதுக்கப்புறம் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஜாக்கு இங்கே வந்து யூஎஸ்பி போர்ட்டு ஸோ போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் பவர் கேபிள் ப்ளீன் பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்பீக்கர் கில்லாக தான் இருக்கும் இது வந்து சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இதில் வந்து ரொம்ப பர்டிகுலராக வந்து ஜாட்கோ யுவாவோட மெயினான ஒரு விஷயம் இந்த மெயின்டெனன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு இது கொடுக்குறாங்க செக்ஷன் கொடுக்குறாங்க இங்கே பாருங்க லென்ஸில் சப்போஸ் ஏதாவது லென்ஸ் உள்ளே போய்ட்டு இந்த பிள டார்க் ஸ்பாட் வந்து வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம அந்த காதில் போடுற இயர்பட்ஸ் மூலயமா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ்க்கான அந்த க்ளீனிங்க்கான போர்ட் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ கீழே வந்து நல்லா இங்கே வருங்க வழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு ரப்பர் ரப்பரில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க கீழே சர்ஃபேஸு அதனால் நீங்கள் எங்கேயாவது வச்சிங்கன்னா என்ன கீழே விழுந்துருமா அப்படின்னு நம்ம பயப்படத் தேவையில்ல சரிங்களா குட்டி சைஸில் இருக்கிறதுனால இங்கே பாருங்க நான் கையில் ஹோல்ட் பண்ணி காட்டுறேன் அளவுக்கு சைஸ் இருக்குது பாருங்க இதோட போர்ட்டபிலிட்டி வந்து கண்டிப்பாக வெயிட் கம்மியாக இருந்தால் தான் நம்மளால் கொடுக்க முடியும் ஸோ வெயிட் ஓவரால் வெயிட் பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி பத்து கிராமு சரிங்களா நான் ஃபுல்லாக மேலே டில்ட் பண்ணி காமிச்சாலும் அதே தொள்ளாயிரத்தி பதினோரு கிராம் தான் வருது ஸோ போர்ட்டபிள் வந்து பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க வாங்க ப்ராஜெக்ட் ஆன் பண்ணிடலாம் பாருங்க ஆன் பண்ணோடனே ஜாட்கோ யுவா ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் அவங்களோட வெப்சைட் அப்புறம் சர்வீஸ் சென்டரோட இமெயில் ஐடி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் லைட்டை ஆஃப் பண்ணி காட்டுறேன் இங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்க பூட் டைம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் இதில் வந்து ஆண்ட்ராய்டு தேர்ட்டின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஆண்ட்ராய்டு தேர்ட்டின் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டென் தௌசண்ட் கீழே இருக்க செக்மெண்ட்டில் வர ப்ரொஜெக்டரில் ஆண்ட்ராய்ட் தேர்ட்டின் யூஸ் பண்ணுறது ஸோ ஃபைவ் டிவி ஸ்டிக்ஸோட தேவை வந்து இதில் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் ஏன்னா ஆண்ட்ராய்ட் தேர்ட்டீனில் உங்களுக்கு எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்மும் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்போ வந்து கீஸ்டோன் கரெக்ஷன் கொஞ்சம் ஸ்க்ரீன் விட்டு வெளியே இருக்குது அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபைனலாக ஸோ இப்போ இதான் வந்து உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனு ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸு யூடியூபு பிரைம் எல்லாமே டிஃபால்ட்டாக வருது ஆண்ட்ராய்ட் தேர்ட்டின்றதுனால உங்களுக்கு ஃபாஸ்ட் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் டக்கு டக்குன்னு நம்மளால் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து சூப்பராக இருக்குது நீங்கள் வேணால் நீங்கள் நேம் வந்து மாற்றிக்கலாம் ஸோ அங்கே கீழே வந்து டைம் கீபோர்டை சப்போஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு சிக்னல் சோர்ஸ் அதை வந்து ஃபைவ் டிவிஸ்டிக்ஸ் நான் ப்ளக்இன் பண்ணியிருக்கேன் அதுக்கு பக்கத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வால் பேப்பர் வால் பேப்பர் வேணும்னா நீங்கள் எந்த வேலைபேப்பர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட தீம்ஸியும் மாற்றிக்கலாம் ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களோட சவுண்ட் பாரை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சவுண்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோடய வால்யூம் ஏற்றுறது இறங்குறதுக்கான யூஐ வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் தேர்ட்டின்றதுனால இது ஒரு டிஃப்ரென்ஸ் எப்பவுமே கீழே இருக்கும் பாட்டமில் அது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது சைடில் இது வந்து செல்ஃபோனில் வரா மாதிரி சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் வால்யூம் ஏற்றுனீங்க அப்படின்னாலும் அது வந்து சைடில் வந்து உங்களுக்கு காமிக்குது ஸோ இதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் நான் வந்து உங்களுக்கு போய் காட்டுறேன் அங்கே பாருங்கள் ஆப் ஸ்டோர் இருக்குது மை ஆப் இருக்குது ஃபைல் மேனேஜர் இருக்குது நீங்கள் சப்போஸ் உங்களோட பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு அதில் என்ன வேணுமோ நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் வீடியோவாக இருக்கட்டும் இதில் எக்ஸ்டர்னல் டிவைஸ்னு சொல்லிட்டு காட்டுது பாருங்கள் அதில் வந்து லீவிங் லீவ் அப்படின்னு கொடுத்துட்டா வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் கீழே வந்து செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த செட்டிங்ஸில் வந்து நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் இருக்குது ரிமோட் அண்ட் அக்சசரிஸ் இருக்குது ரிமோட் அண்ட் அக்ஸசரிஸில் நீங்கள் ப்ளூடூத் ரிமோட்டு கூட சப்போஸ் இந்த ரிமோட் ஒர்க்காகல அப்படின்னா நீங்கள் ரிமோட்டை வந்து ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் டேட் அண்ட் டைம் அது வந்து லாங்குவேஜ் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம் ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸ் தான் நமக்கு முக்கியம் இன்ஸ்டாலேஷன் மோட் வந்து டெஸ்க்டாப் ப்ரொஜெக்ஷனில் வந்து டெஸ்க்டாப் ரியர் இருக்கு சேலிங் ஃப்ரண்ட் இருக்குது சீலிங் ரியர் இருக்குது இதில் வந்து டெஸ்க்டாப் ஃப்ரண்ட்டில் வந்து நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஆட்டோ கீ ஸ்டோன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம் அதுவே வந்து கீஸ்டோன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஸ்கேலிங் வந்து எயிட்டி ஒன் பர்சன்டேஜ் வச்சிருக்கேன் ஸ்கேலிங் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கிடையாது ஜூம் மாதிரி தான் சரிங்களா ஃபோர் பாயிண்ட் கீஸ்டோ கீழே வந்து அதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நாலு எண்டில் வந்து உங்களுக்கு கீ ஸ்டோன் பாருங்கள் இந்த எண்டு இந்த எண்டு இந்த எண்டு இந்த எண்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் கரெக்டாக ஸ்க்ரீனில் வந்து வர மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம் ரீசெட் சப்போஸ் இதெல்லாம் வேணாம் எனக்கு சரியாக வரல அப்படின்னா ரீசெட் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது ப்ரூட் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு என்ன வேணும் ஹோம் ஸ்க்ரீன் வேணுமா சிக்னல் சோர்ஸ் வேணுமா இப்போ நிறைய பேர் ஃபயர் ஸ்டிக்ஸ் வச்சுருப்பீங்க அவங்கலாம் சிக்னல் சோர்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரொஜெக்டர் வந்து ரீஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் வந்து ஹெச்டிஎம்ஐயில் வரும் ஸ்டாண்ட் பை மோடு இருக்குது பவர் ஆன் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஆப் ஆப்பு ஸ்டார்ட் பண்ண உடனே எந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு லோட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கான ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து இது இது எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ராய்டு தேர்ட்டினோட அட்வான்டேஜ் தான் சரி பூட் செட்டிங்ஸை விட்டுட்டு இப்போ அடுத்தது நம்ம ஃபேக்ட்ரி ரீசெட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஃபேக்ட்ரி ரீசெட்டில் வந்து சிஸ்டம் அப்கிரேட் இருக்குது அபோவுட் இருக்குது இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அபோவுட்டில் போனீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் டிவி ஓஎஸ் வெர்ஷன் தேர்ட்டீன் ரன்னிங் மெமரி வந்து ஒன் ஜிபி இன்னும் கூட கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் பட் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒன் ஜிபி வந்து மோர் தென் என்ன ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் எயிட் ஜிபி ரீசென்ட் ஓடிடி பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு ஒரு நாலஞ்சு ஆப் கண்டிப்பாக வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் வொயர்ட் அட்ரஸ் சாஃப்ட்வேர் வெர்ஷன் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவ்வளோ தான் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் சரிங்களா இப்போ அடுத்தது யூடியூப்பில் இருக்கிற ரெசல்யூஷன் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் அங்கே பாருங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணோடனே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள் ஒய்ஃபை சிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னடா நமக்கு ஓடிடி கண்டென்ட்டுக்கான ஆண்ட்ராய்ட் தேர்ட்டின் இருக்குது பட் ஒய்ஃபை சிக்ஸ் கொடுக்காமல் விட்டாங்கன்னா நம்ம அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரீம் பண்ண முடியாது ச ப்ரொஜெக்டரோட இன்டர்நெட் வந்து என்ன தான் நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தாலும் அது எனேபிள் பண்ணுறதுக்கு சப்போர்ட் இருக்கணும் ஸோ அந்த வகையில் இங்கே வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஸ்ட்ரீம் பண்ண முடியும் நான் உங்களுக்கு ஒரு சில வீடியோஸ் வந்து காட்டுறேன் வீடியோ குவாலிட்டியை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் வேற லெவல் தானா சீரியஸா தௌசண்ட் எயிட்டி பிக்சல் ரெசல்யூஷன் இல்லைன்னு நீங்கள் இதை பார்த்து சொல்ல முடியுமா கமெண்ட் செக்ஷன் வந்து லீவ் பண்ணுங்கள் இதோட ரெசல்யூஷன் வந்து தௌசண்ட் எயிட்டி பிக்சலே கிடையாது டுவல் எயிட்டி இன்ட்டு செவன் டுவெண்ட்டி தான் செவன் டுவெண்ட்டி பிக்சல் ஹெச்டி தான் இதோட ரெசல்யூஷன் பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து பிக்சர் குவாலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ண முடியுது நான் இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் வந்து ஏழு அடி ஸோ ஏழுரை அடியில் வந்து உங்களுக்கு பெரிய ஸ்கிரீன் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது ஸோ ஷார்ட் த்ரோ த்ரோ ரேஷியோன்னு சொல்லுவாங்க ப்ரொஜெக்டரில் அதாவது என் இன் எந்த குறைஞ்ச டிஸ்டன்ஸில் அதிகம் ஸ்க்ரீன் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி அதிகம் சைஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து பெரிய ஸ்க்ரீன்லாம் வந்து பார்க்க முடியும் சின்ன ரூம்லேயே சில பேருக்கு ரூம் வந்து பத்துக்கு பத்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டர் வந்து வேறு லெவல் பண்ணிடுச்சு ஸோ த்ரோ ரேஷியோ வந்து கம்மி தான் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் வீடியோ குவாலிட்டி இப்போ நான் என்ன ரெசல்யூஷனில் ப்ளே பண்ணிட்டுருக்கேன்னு அதை ஒன்று உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு அது ஒரு சந்தேகம் இருக்கும் ப்ரோ ரெசல்யூஷன் வந்து ஏன்னா ஹண்ட்ராய்டு தேர்ட்டின்றதுனால நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் உங்களுக்கு அதிகபட்சம் தௌசண்ட் எயிட்டி பிக்சல் வரைக்கும் வருங்க தௌசண்ட் எயிட்டி பிக்சல் நான் வந்து ப்ளே ப்ளே பண்ணி காட்டுறேன் இன்டர்நெட் வந்து நல்ல ஸ்பீடு தான் அது வந்து லேக் ஆகாமல் ப்ளே ஆகாதான்னா அங்கே பாருங்கள் தௌசண்ட் எயிட்டி பிக்சல் வந்து மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து சப்போர்ட் பண்ணோம் இப்போ நான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறது தௌசண்ட் எயிட்டி பிக்சல் ரெசல்யூஷன் தான் இதோட வீடியோ குவாலிட்டி அண்ட் லேக் இல்லாமல் பார்க்குற வீடியோவை வந்து பாருங்கள் லேகே இல்லை சுத்தமாக ஏன்னா ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் வந்து ட்ராப் இருக்கும் ஃப்ரேம் ட்ராப் வந்து ப்ராப்ளம் இருக்கும் செவன் டுவெண்ட்டி பிக்சலில் இதில் வந்து அந்த ஃப்ரேம் ட்ராப் சுத்தமாக கிடையாது விவிட் இருக்குது கலர் சேச்சுரேஷன் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க ப்ரைட்னஸ் வந்து நல்லாயிருக்கு அங்கே பாருங்க ரொம்ப பிரைட்டராக இருக்குது ஏன்னா சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருமென்ஸ் வந்து கம்பெனி சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டேஷம் வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ அதை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ப்ரோ என்ன ப்ரோ வேல்யூ சொல்ல மாட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபைவ் தௌசண்ட் இஸ்டு ஒன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்ட் இஷ்யூ ஸோ ஃபைவ் தௌசண்ட் இஸ்ட்டு ஒன் பொறுத்த வகையில் உங்களுக்கு வந்து பிக்சர் குவாலிட்டி வந்து நீங்கள் டென் தௌசண்ட் இஸ்டு ஒன்னு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ட்ராப் ஆகும் பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஃபைவ் தௌசண்ட் இஸ்டு ஒன்னே வந்து மோர் தென் நீங்கள் இப்போ விஷுவலாக பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோ குவாலிட்டி வந்து உண்மையிலே நல்லாயிருக்கு நான் கிட்டே போய் உங்களுக்கு நான் செக் பண்ணேன் செக் பண்ணதில் எனக்கு வந்து பிக்சல் ரேட்டு எங்கேயும் ஆகலை பிக்சல்ஸ்லாம் வந்து தெரிகிற மாதிரிலாம் எனக்கு வந்து சுத்தமாக இல்லை ஸோ வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கண்டிப்பாக வந்து இது ஒர்த்து தான் ஸோ ஹண்ட்ரட் இன்ச்சில் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நேட்டிவ் ரெசல்யூஷன் வந்து செவன் டொண்ட்டி பி பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து லீவ் பண்ணுங்கள் தௌசண்ட் எயிட்டி பிக்சலில் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு ஸோ மெயினாக வந்து மேனுவல் ஃபோக்கஸில் வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க என்னென்னா அந்த ஆட்டோ ஃபோக்கஸில் வந்து பிளர் வந்து கொஞ்சம் இருக்கு சரிங்களா லென்ஸை வந்து என்ன தான் அவங்க கரெக்டாக அலைன் பண்ணாலும் அந்த பிளர் இஷ்யூ வந்து இருக்கும் பட் இதில் வந்து மேனுவல் ஃபோக்கஸ்ன்றதுனால உங்களுக்கு சுத்தமாக அந்த எஜ்ஜு பிளர் வந்து கம்மியாக இருக்குது பாருங்க அங்கே பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து மேனுவல் ஃபோக்கஸில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் மேக்ஸிமம் வந்து ஷார்ப்னஸ் வந்து இந்த அளவுக்கு உங்களால் ரீட் பண்ண முடியும் அதை டெக்ஸ்ட் ரீடபிலிட்டிலாம் பாருங்கள் ஸோ ஷார்ப்னஸ் லெவல் வந்து நிஜமாகவே வேறு லெவல் தான் இந்த ப்ரொஜெக்டரில் வந்து என்ன ப்ரோ ஃபுல்லாக பாசிட்டிவ் சைடு சொல்கிறீங்க நெகட்டிவ்னா நான் வரேன் அதுக்கு இப்போதைக்கு வீடியோ குவாலிட்டி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒர்த்து தான் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ ஃபைவ் தௌசண்ட் இஸ்டு ஒன் ரெசல்யூஷன் வந்து செவன் டுவெண்ட்டி பிக்சல் ஹெச்டி அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்துருக்க ப்ரைட்னஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஊமென்ஸு அது இல்லாமல் உங்களுக்கு ப்ளூடூத் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ சப்போர்ட் கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ரொடக்ட் இந்த ப்ரொஜெக்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் சரிங்களா ஸோ ஷார்ப்னஸ் வேலையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் சப்போஸ் பிபிடி வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் எனக்கு வந்து பட்ஜெட் வந்து எட்டாயிரம் தான் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ப்ரொஜெக்ட் வந்து கன்சிடர் பண்ணலாம் ஃபைவ் டி சிக்ஸோட சப்போர்ட் காமிச்சிடுறேன் சோர்ஸ் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வருது பாருங்க ஃபைவ் டிவி ஸ்டிக்ஸ் ஆல்ரெடி நான் ப்ளகின் பண்ணியிருக்கேன் அங்கே வருது பாருங்கள் ரைட்டில் நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைவ் டிவி ஸ்டிக் வந்துடும் இப்போ ஃபைவ் டிவி ஸ்டிக்கில் வந்து மேக்ஸிமம் ரெசல்யூஷன் எவ்வளோ அப்படின்றத காமிச்சிடுறேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்து ஹோம் பேஜில் இருக்கும் நான் ஆஸ் யூஷுவல் ஒரு ஒரு வீடியோவில் காட்டுற மாதிரி செட்டிங்ஸில் போயிட்டு டிஸ்பிளே அண்ட் சவுண்ட்ஸில் வந்து அந்த டயக்னாஸ்டிக் டூலில் வந்து ரன் பண்ணால் இதோட வண்டவாளம் தண்டவாளம்லாம் தெரிஞ்சிரும் ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக்லாம் அங்கே பாருங்கள் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குங்க அதாங்க இருக்கிறதுலேயே வந்து ஹைலைட்டு சீரியஸாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து இதை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஏன்னா டக்குன்னு நான் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அந்த அளவுக்கு பார்க்க மாட்டேன் ஸோ டால்பி டிஜிட்டலும் சப்போர்ட் பண்ணும் டிஜிட்டல் ப்ளஸும் இருக்குது பிசிஎம் ஆடியோவும் இருக்குது மேக்ஸ் ரெசல்யூஷன் தௌசண்ட் எயிட்டி பிக்சல் ஹெச்டிஆர் சப்போர்ட்டும் டால்பி விஷன் மற்ற இது எல்லாமே இதில் பண்ணணும் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து சிக்ஸ்டி ஹர்ட்ஸு ஸோ ஆடியோ அண்ட் வீடியோ டெக்னாஸ்டிக் பார்த்தாச்சு சரி இதெல்லாம் ஓகே ப்ரோ இதில் இருக்க யூடியூப் வந்து ப்ளே பண்ணி காட்டுங்க அப்படின்னா நான் இப்போ வித்தவுட் எடிட் பண்ணாமல் அப்படியே லைவாக உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபோர் கே ஹெச்டிஆர் வந்து ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் டிவி ஃபைவ் டிவி ஸ்டிக்ஸ் இல்லாதவங்க அதில் இருக்கிற டிஃபால்ட் ஆண்ட்ராய்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்ன ப்ரோ அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவையில்ல சப்போஸ் ஃபோர் கே மேக்ஸ் ஃபைவ் டிவி ஸ்டிக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு பிக்சர் குவாலிட்டி வந்து இருக்குங்க ம் இதில் ரெசல்யூஷன் வந்து நான் காமிச்சிடுறேன் இங்கே பாருங்கள் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் செட்டிங்ஸில் தௌசண்ட் எய்டி பிக்சல் சிக்ஸ்டி தான் ஸோ தௌசண்ட் எயிட்டி பிக்சல் தான் வந்து மேக்ஸிமம் ரெசு ரெசல்யூஷன் வந்து சப்போர்ட் பண்ணணும் பட்டு உங்களுக்கு தௌசண்ட் எயிட்டி பிக்சல் வந்து சுத்தமாக லேக் ஆகாமல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு இங்கே பாருங்க ஸோ ஃபைவ் டி சிக்ஸோட சப்போர்ட்டு அவ்வளோதான் ஸோ லூமஸ் டெஸ் பண்ணிடலாம் ஆஸ் யூஷுவல் ஒயிட் ஸ்க்ரீனில் வச்சாச்சு இப்போ இந்த லூமன்ஸ் நெஸ்டில் கம்பெனி சைடில் வந்து ஆறாயிரத்தி இரநூறு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த வேல்யூ வந்து சிக்ஸ்டி இன்ச்சில் வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம மெஷர் பண்ண பொறுத்து ஹண்ட்ரட் இன்ச்சு ஸோ கம்பெனியோட வேல்யூக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன் அப்படின்னா லூமன்ஸ் வில் சேஞ்ச் பேஸ்ட் ஆன் த ப்ரொஜெக்ஷன் டிஸ்டன்ஸ் நீங்கள் எவ்வளோ தள்ளி போகிறீங்களோ மேக்ஸிமம் வந்து இரநூறு இன்ச் வரைக்கும் தள்ளி போலாம் இரநூறு இன்ச் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் லூமன்ஸ் வரலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது ஏன்னா எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போனீங்களோ அவ்வளோ லைட்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு லூமன்ஸோட வேல்யூ கம்மியாக இருக்கும் இப்போ ஹண்ட்ரட் இன்ச்சில் எவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்டி இருக்கா சென்ட்ரலில் வந்து சிக்ஸ்டி செவன் கீழே வந்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி டூ இது வந்து சிக்ஸ்டி சென்ட்ரலில் வந்து சிக்ஸ்டி செவன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா நைன்டி எயிட் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா எயிட்டி செவன் ஸோ அதிகபட்சம் சென்ட்ரில் வந்து ஹண்ட்ரட் இருக்குது பட் பரவாயில்ல இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல ப்ரைட்டாக தான் இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ ரைட் சைடு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இங்கே பாருங்கள் சிக்ஸ்டி அது கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி செவன் ஸோ ஆவரேஜாக அந்த சைடு இந்த சைடு ஃபிஃப்டி சென்டரில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பெக்டட் தான் அதிகம் வேல்யூஸ் ஸோ ஆவரேஜாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நைன்ட்டி ஒரு எயிட்டி டு நைன்ட்டி இந்த ரேஞ்சில் வந்து ஆன்சியல் லூமன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஹண்ட்ரட் இன்ச்சில் சரிங்க நீங்கள் லூமன்ஸஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் இந்த லூமன்ஸ் வந்து பிரைட்டராக இருக்குமா ப்ரோ அப்படின்னா நான் லைட் போட்டு காட்டுறேன் இங்கே பாருங்கள் எந்த இடத்துலையுமே வந்து வாஷ் அவுட்டே அவ்வளோ பாருங்க இந்த ஹெஜ்ஜு வந்து நமக்கு க்ளியராக தெரியுது லூமன்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹெஜ்ஜு வந்து வாஷ் அவுட் ஆகிடும் இதில் வந்து வாஷ் அவுட் ஆகலை ஸோ லூமன்ஸ் வந்து நம்ம ஓரளவுக்கு டிம்மான லைட்டில் வந்து பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் ரெகுமெண்ட்டில் கண்டிப்பாக பாராட்ட வேண்டியது இப்போ அடுத்தது இந்த ப்ரொஜெக்டரோட டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணிடலாம் அப்புறம் இந்த ப்ரொஜெக்டர் வந்து அந்த ஃபார்ம் ஃபேக்டர்னு சொல்லலாம் பார்த்தீங்களா அது வந்து சின்ன சைஸாக இருக்குது அதனால் வெளியே வந்து எந்த இடத்துல வந்து ஹீட்டு வெளியே வர்ற மாதிரி வச்சுருக்காங்கன்னா பேக்கில்ங்க இந்த இடத்துல தான் பேக்கில் வந்து வச்சிருக்காங்க அதனால இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் என்ன அப்படின்றத நான் காட்டுறேன் இங்க பாருங்க சோ பேக்ல தான் வந்து அதிகபட்ச டெம்பரேச்சர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இங்க பாருங்க ஒன் லெவன் தான் வந்து சோ அதனால என்ன சொல்வேன்னா இந்த ப்ரொஜெக்ட் வாங்கணும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு இந்த இடத்த இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா டிஸ்டன்ஸ் இந்த வால் டூ இந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வைங்க அப்போ தான் இதில் வர த்ரோ மூலிமா உங்களுக்கு ப்ரொஜெக்டரோட லாங் லைஃப் வரும் ஸோ அதனால் இந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இங்கே வந்து ஃபேன் வச்சுருக்காங்க அதனால் எடுத்துகிட்டு போய் செவத்து ஃபுல்லாக ஓரமாக வச்சிடாதீங்க திருப்பியும் பேக்கு உள்ளே போவோம் அந்த ஹீட்லாம் வந்து ப்ரொஜெக்டர் உள்ளே போவோம் ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொன்று வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லென்ஸ் கிட்டே வந்து செவன்ட்டி நைன் இருக்குது மேலே கை வைக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி பாயிண்ட் டூ வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க டெம்பரேச்சரு ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறதுலேயே கம்மியான டெம்பரேச்சர் எயிட்டி சரிங்களா மேலே மேனுவல் ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது ஹீட்டு வந்து ரொம்ப சூடாக இருக்குமானா கிடையாது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற வேல்யூ எல்லாமே எயிட் ஹவர்ஸ் ப்ரொஜெக்டர் ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன் ஸோ டெம்பரேச்சர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொஜெக்டர் வந்து கண்டிப்பாக வந்து ஃபைவ் ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம் சரிங்களா நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அடுத்தது இந்த சின்ன ப்ரொஜெக்ட்னாலே உங்களுக்கு நாய்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும் ஃபேனோட நாய்ஸ் ஸோ ஃபேன் நாய்ஸ் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணிடலாம் ஸோ ரூமோட ஆம்பியன் நாய்ஸ் வந்து ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் டிசிபிள் சரிங்களா கூட இப்போ கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன் ஃபேன் நாய்ஸ் எவ்வளோ கேக்குதுன்னு பார்க்கும் ஸோ ஃபேன் நாய்ஸ் வந்து இங்கே 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 பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா சிக்ஸ்டி டூ வருது ஏன்னா நீங்கள் இங்கே வந்து படம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இந்த ஏரியா வந்து உங்களுக்கு நல்ல ஃபேன் இருக்கு ஏன்னா பின்னாடி தான் த்ரோ பண்ணிகிட்ருக்கு கொஞ்சம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிக்ஸ்டிக்கு கம்மியாக இருக்குது ஸோ சிக்ஸ்டி டூ சிக்ஸ்ட்டி த்ரீ இந்த இடத்துல இருக்குது இங்கே வந்து ஃபிஃப்டி டூ இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸு ஸோ அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ இங்கே நான் ப்ரொஜெக்ட்டை வச்சுட்டு இந்த இடத்துல வந்து மூவி பார்ப்பேன் அப்படின்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற அளவு கிடையாது சிக்ஸ்டி டெசிபிளுக்கு மேலே இருந்துச்சுன்னா தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாதிக்கும் ஸோ இந்த ப்ரொஜெக்ட்டில் நாய்ஸ் வந்து படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸை வந்து பாதிக்குமானா கிடையாது இந்த இடத்துல வந்து சிக்ஸ்டிக்கு மேலே இருக்குது டூ டெசிபிள் வந்து அதிகமாக இருக்குது பட் இங்கே உட்காந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமே கிடையாது சரிங்களா நாய்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த ப்ராஜெக்டோட சவுண்ட் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணிடலாம் கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு த்ரீ வாட் ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க த்ரீ வாட் ஸ்பீக்கர் என்ன ப்ரோ பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னா த்ரீ வாட் ஸ்பீக்கர் தாங்க ஆனால் டால்பி டிஜிட்டல் சப்போர்ட் இருக்குது ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது இப்போ நான் வந்து சவுண்டு வந்து யூடியூப்பில் எப்படி ஏற்கனவே நான் மூவிஸ்லாம் நிறைய ப்ளே பண்ணிட்டேன் இப்போ வந்து இந்த சவுண்டை வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் ஸோ எந்த அளவுக்கு வந்து நாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் காப்பிரைட் இஷ்யூனால ஏன்னா எல்லா வீடியோஸையும் சினிமா வீடியோஸ்லாம் ப்ளே பண்ண முடியாது அங்கே பாருங்கள் ரைட்டில் ஏறுது பாருங்கள் நம்ம இறையதா மட்டும் பார்த்துடலாம் டால்பி சப்போர்ட் கொடுத்துருக்கிறதுனால அதிகம் வந்து உங்களுக்கு த்ரோ கிடையாது ரொம்ப லவுடராக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க எக்ஸ்ட்ரனல் சவுண்ட் மாடல் வந்து வச்சால் தான் உங்களுக்கு லவுடாக வந்து கிடை கிடைக்கும் த்ரீ வார்ட் ஸ்பீக்கர் மே த்ரீ வாட் ஸ்பீக்கர் மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அது வந்து கொடுக்குது டால்பி சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு பரவாயில்ல பட் லவுடு வந்து அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க பேஸ் எஃபெக்ட்டும் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஓரளவுக்கு ஒரு நார்மலான சவுண்ட் வந்து இந்த த்ரீ வாட் ஸ்பீக்கர் வந்து கொடுக்க முடியுது சவுண்ட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் ஸோ ரிமோட்டில் வந்து மெனுன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் பிக்சர் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் பிக்சரில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு என்ன ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து மாற்றிக்கலாம் இத்தனை பிக்சர்ஸ் மோட் வந்து உங்களுக்கு இருக்குது கலர் டெம்ப்ரேச்சர் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் சவுண்ட்ஸ் க்ளிக் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து ஸ்டாண்டர்ட் இருக்குது அதுக்கப்புறம் நியூஸு இந்த மாதிரி மாற்றிக்கலாம் கொஞ்சம் உங்களுக்கு லவுடராக வேணும் அப்படின்னா யூசர் கொடுத்து நீங்கள் ஃபுல் வால்யூமில் வச்சுக்கோங்க செட்டிங்ஸ் திருப்பி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வருது இது வந்து ஆட்டோ ஸ்டாண்ட் பை மெனு டைம் அதுக்கப்புறம் நோ சிக்னல் ஸ்க்ரீன் செட்டர்ஸ் ஹெச்டிஎம்ஐ சிஇசின்னு இருக்குது ஸோ சிஇசி பொறுத்த வரைக்கும் ஆ ஆர்க் ஹெச்டிஎம்ஏ ஆர்க் வந்து சப்போர்ட் பண்ணும் அதுதாங்க இதில் வந்து ஹைலைட்டு எஸ்டிஎம்ஏ ஆர்க் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எட்டாயிரரூபா ப்ரொஜெக்ட்டை வந்து ஏதாவது ஒன்று காட்டுங்களேன் ஆனால் சீரியஸாக வேறு லெவல் பண்ணிட்டாங்க ஹெச்டிஎம்ஏ ஆர்க் வந்து இதில் சப்போர்ட் இருக்குது இதுமே எனக்கு இப்போதான் தெரியுது சவுண்டு கிளிக் பண்ணும்போது தான் எனக்கு வந்து இந்த ஃபீச்சர்ஸ் வந்து க்ளியராக விசிபிளாக இருக்குது ஸோ செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ சிஇசின்னு இருக்குஎம்ஏ மோட்ல வந்து இதில் வீடியோ இருக்கு அங்கே பாருங்க வீடியோ இருக்கு பிசி வேணா பிசியில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஹெச்டிஎம்ஐ சிஇசி போனீங்க அப்படின்னா இ ஆர்க்கு இ ஆர்க் இருக்கு ஆர்க் இருக்கு இது ரெண்டுத்தையும் எனேபிள் பண்ணிக்க முடியும் இது மூலியமா நம்ம ஒரே ஒரு கேபிளில் ப்ரொஜெக்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஆடியோ வீடியோ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்மளால பார்க்க முடியும் இது வந்து வேற லெவல் பண்ணிட்டாங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த ப்ரொஜெக்டோட் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும் லூமன்ஸ் வந்து சூப்பர் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் ஃபைவ் தௌசண்ட் இஸ்டு ஒன் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு பரவாயில்ல டால்பி டிஜிட்டல் சப்போர்ட் கொடுக்குறாங்க ஹெச்டிஎம்ஏ வந்து ஆருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஆண்ட்ராய்டு வந்து தேர்ட்டின் பாயிண்ட் ஜீரோ வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அதே இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ இருக்குது வைஃபை சிக்ஸ் சப்போர்ட் இருக்குது ஸோ ஹெச்எம்ஐ ஓடிடி கண்டென்ட்லாம் நல்லா பார்க்க முடியும் ஒன் எயிட்டி டிகிரி வரைக்கும் நம்மளால டில்ட் பண்ண முடியும் இந்த ஒன் எயிட்டி டிகிரி அந்த டிஃப்ளெக்ஷன் ஆங்கிலோடு கொடுக்குறாங்க ஸோ அழகாக ஒரு பேக்கில் மாட்டணுமா தூக்கிட்டு போய் ஏதாவது கேம்பிங் வந்து செட் பண்ணி அதில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைனா நம்ம வந்து எங்கேயாவது சின்ன ஒரு ஒரு கிரிக்கெட் பார்க்கணும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக அது வந்து இது ஒரு இது தான் நல்ல ஒரு ஸ்பெக்குள்ள ஒரு எட்டாயிரரூபா மதிப்புள்ள ப்ரொஜெக்ட்ரு வேல்யூ ஃபார் மணி தான் இந்த ப்ரொஜெக்ட்டு பிடிச்சிருந்தது தான் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன் அது மூலயமா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த சந்தேகம் பத்தின இருந்துச்சுன்னா ப்ரோ இது எவ்வளவு மேக்சிமம் ப்ரொஜெக்ட் பண்ணும் இன்ச் கேட்டீங்க அப்படின்னா இரநூறு இன்ச்சு பட் நான் நூறு இன்ச்சு தான் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அப்பதான் நிறைய பேருக்கு அல்கிரதம் வந்து கொண்டு போய் சேர்க்கும் சரிங்களா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம் ஏதாவது ப்ரொஜெக்ட் ரிவ்யூ பண்ணும் அப்படின்னா அந்த ப்ரொஜெக்டரோட நேம் போட்டு கீழே வந்து இதை ரிவியூ பண்ணுங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து நீங்கள் போட்டால் தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ உங்களுக்காக ஆர்டர் போட்டு நம்ம வந்து பண்ணலாம் ஜாட்கோ யுவா பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் பை கேஸ் இன்னொரு இன்டெஸ்ட் வீடியோ எப்படியோ பார்க்கலாம்